ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்னன்னா ஹிப்னோதெரபி. ஹிப்னோதெரபி என்பது ஒரு அற்புதமான தெரபி. நம்முடைய ஆழ்மனதை தூண்டி ஆழ்மனதுக்குள் இருக்கக்கூடிய அந்த சக்தியை வெளிப்படுத்தி ஆழ்மனதை நம்ப வைக்கும் பொழுது அங்க அதிசயங்கள் ஏற்படுகிறது. இதுதான் ஹிப்னோதெரபி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹிப்னோதெரபியில மனம் சார்ந்த பிரச்சனை உடையவர்கள், இந்த மன அழுத்தம் உடையவர்கள், மன அதிர்ச்சி, குடிப்பழக்கம், அது மட்டும் இல்லாமல் ஆஸ்மா, உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், நிறைய திக்குவாய் பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள், சொல்கிறதுக்கு வார்த்தைகள், உடல் ரீதியாக இருந்தாலும் மன ரீதியாக இருந்தாலும் பல பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய அற்புதம் இந்த ஹிப்னோதெரபி கிட்ட இருக்கு. எப்படி செய்கிறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு கட்டளைகளை நாம் ஆழ்மனதுக்கு கொண்டு போய் அவங்களை ஹிப்னோடிசம் பண்ணி கட்டளையை சரியாக கொடுத்தோம் அப்படின்னா ஆழ்மனம் உள்வாங்கிடுது. உள்வாங்கி அந்த உள்வாங்கின பிறகு அதுவாக மாறிடும். இப்போ உதாரணம், நம்ம கண்களை மூடிக்கிட்டே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து கண்களை மூடிக்கிட்டே நம்ம ஓடுற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மனசுக்குள்ள நிஜமாகவே ஓடுறதுக்கான எஃபெக்ட் நம்ம உடலும் மனசும் அப்படி கொடுக்க ஆரம்பிக்கும். அதே போல தான் இதை நாம் ஒரு நல்ல ஒரு ஒரு ஹிப்னாட்டிஸ்ட் வந்து ஒரு சிகிச்சை பண்ணும்போது அங்கே அந்த மாற்றங்கள் திகழ ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், எல்லா தெளிவும் ஏற்படும் கூட. அதனால் இதை வந்து நான் தெரப்பி கொடுத்துட்ருக்கேன். விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் வந்து நேரடியாக அணுகி இந்த தெரப்பியை நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு ஆன்லைன்லேயும் இந்த தெரப்பி பண்ணலாம். அதாவது உலகத்தை நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, ஜூம் மீட் மூலமாக உங்களுக்கு இந்த தெரப்பி வழங்கப்பட்டு உங்கள் உடலும் மனமும் சரியாகும். ஏன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால வந்து பண்ண முடியாது சில நேரத்தில். ஸோ இதை நம்ம செய்து சரிப்படுத்திக்க முடியும். ஸோ இதுதான் ஹிப்னோதெரபி. சில பேருக்கு இதயம் சம்மந்தப்பட்டது, மாரடைப்பு, ரத்த அழுத்தம், மலச்சிக்கல், ஆஸ்மா, மூக்கில் இருக்க அடைப்பு சம்மந்தம், தொண்டை சதை வளர்றது, வயிற்றுப்புண், நகம் கடிக்கிறது, ஒரு கெட்ட கெட்ட ஹேபிட்ஸ்லாம் இருக்கும், அப்புறம் வந்து வாதம் சம்மந்தப்பட்ட நோய், நீரிழிவு சம்மந்தப்பட்டது, சீர்நீரகம், அரிப்பு, சொரியாசஸ், எலும்பு சம்மந்தப்பட்டது, உடல் ரீதியாக எதுவாக இருந்தாலும் சரி, மன ரீதியாக எதுவாக இருந்தாலும் சரி, ஹிப்னோதெரபி மூலயமா ஆழ்மனத்துக்கு நம்ம கட்டளைகளை இடும்போது அது ஆழ்மனம் தெளிவு ஏற்பட்டு ஆழ்மனம் என்ன செய்யுதுன்னா அக்செப்ட் பண்ணிக்குது, ஏற்றுக்கொண்டு என்ன செய்யுதுன்னா குணமாக்குகிறது. இதான் இதில் இருக்கக்கூடிய பியூட்டி. இது உண்மையாக பல ஆண்டுகளாக நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு விஷயம்தான் இது. இது 100% உண்மை. இந்த தெரப்பியை நீங்களும் கற்றுக்கலாம். அது நான் நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டு எப்படி நீங்களும் அடுத்தவங்களுக்கு பண்ணலான்றதையும் நான் சொல்லிக் கொடுப்பேன். அல்லது நீங்கள் வந்து தெரப்பியும் பண்ணிக்கலாம் என்கிட்ட. நான் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இந்த உங்களுக்கு பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கும் நீங்களும் இந்த சிகிச்சை எடுத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம். சில பேர் ஸ்போர்ட்ஸில் இருப்பீங்க, அத்லெட்டிக்ஸில் இருப்பீங்க. சில பேர் இது ஒரு விஷயத்தை செய்யணும், சக்ஸஸ் பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் அது சக்ஸஸ் பண்ண முடியாது. எக்ஸாம் போவோம், எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஹிப்னோதெரபி எடுத்துக்கிட்டு நம்ம போனோம்னா சரியாயிடும். இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்கவங்க நிறைய பேர், இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கவங்க நிறைய பேர் ஹிப்னோதெரபி எடுத்து முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அந்த ஒர்க் பண்ண போவாங்க, உடனே அது சக்ஸஸ் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வெறும் உடல் ரீதியாக மன ரீதியாக மட்டும் இல்லை, பல விஷயங்களை இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இந்த பயன்படுத்தி நாம் செய்து நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றி பாதையில் நம்ம வந்து போகலாம். ஹிப்னோதெரபி அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். விருப்பம் உள்ளவர்கள் அனைவரும் வாருங்கள். நன்றி. கீழே இருக்கக்கூடியது தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் ஆன்லைன்லேயும் வரலாம், டைரக்டாகவும் வந்து பண்ணலாம். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலுடன் பார்ப்போம்.